அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் வெளிநாடுகளின் சதி உள்ளதா என என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இது உச்சநீதிமன்றத்தில் இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ விசாரணை கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் வெளிநாடுகளின் சதி இருக்கிறதா என என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? மணிமாறன், ஒரு ஆண்டிற்கும் மேலாக டெல்லியில் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தியது நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த போராட்டத்தின் வெற்றியாக 3 வேளாண் சட்டங்களும் முழுமையாக மத்திய அரசால் திரும்ப பெறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த போராட்டத்தில் வெளிநாடுகளின் சதி இருக்கலாம், குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து அந்நிய பணம் என்பது இதில் புழக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். வெளிநாடுகளின் சதியின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு விவசாயிகள் போராட்டம் என்பதே நடந்திருக்கின்றதற்கான சந்தேகம் இருக்கிறது. எனவே என்ஐஏ என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணையை நடத்த வேண்டும் என்று ரமேஷ் என்பவர் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்த பொழுது இது என்ன மாதிரியான மனு, நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள், ஏற்கனவே ஒரு நடந்து முடிந்த ஒரு விவகாரத்தில் இப்படியான ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியது என்ன அவசியம் இருக்கிறது போன்ற கேள்விகளை எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இத்தகைய மனுக்களை எல்லாம் நாங்கள் விசாரணைக்கே எடுக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டத்தின் மீது வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இந்த வெளிநாட்டின் சதி என்பது சொல்லப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பான வழக்கை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. நிரஞ்சன்.